அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2019 அக்டோபர் மாதம் 17 மற்றும் 18 தேதிகளில் திண்டுக்கல் புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி வெகு விமரிசையாக நடத்தப்பட்டது. ஏறக்குறைய திண்டுக்கல் மாநகரத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலிருந்தும் மாணவ மாணவிகள் அறிவியல் கண்காட்சியில் பங்கு பெற்றார்கள். அறிவியல் கண்காட்சியை கண்டுகளிப்பதற்காக திண்டுக்கல் மாநகரத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலிருந்தும் மாணவ மாணவிகள் வந்து பார்த்து கண்டுகளித்து பாராட்டி சென்றார்கள். அதனுடைய இறுதி நாளில் நம்முடைய இந்தியாவின் முதன்மை அறிவியல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி மாணவர்களை உற்சாகப்படுத்தி அறிவியலில் இன்னும் எவ்வாறு நாம் தடம் பதிக்க வேண்டுமென்ற பல கருத்துக்களை கூறி மாணவர்களை பாராட்டினார்கள். இந்த நேரத்தில் நிர்வாகத்தின் சார்பாக இந்த அறிவியல் கண்காட்சியை ஏற்பாடு செய்த திண்டுக்கல் புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியக்கூடிய அறிவியல் குழு ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அறிவியல்னா என்னன்னு தெரியுமா?
அறிவியல்னா சயின்ஸ், சயின்ஸ்னா என்ன? அறிவியல்னா சயின்ஸ், சயின்ஸ்னா அறிவியல். அப்படியா? அப்படி இல்லை இல்லை. மனிதர்கள் எல்லாரும் நன்றாக இருக்கணும், ஒன்றாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா அறிவியல். அதுதான் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறது எல்லாத்துக்கும் கொண்டுறாங்க இல்லையா. எல்லாம் கொண்டு வர்றதுக்கு அதுவான் நிறையா நடந்திருக்கு. அதாவது முதல்ல வந்து ஒரு சில பேர் தான் படிக்க முடிஞ்சதாக இருந்துச்சு. படிக்கிறது ஒரு சில பேர் தான் படிக்க முடியுது. எல்லாம் ஒன்றா உட்காந்து படிக்கிறோம் இல்லையா, படிக்கிறோமா இல்லையா? ஒன்றா உட்காந்து படிக்கிறோம். நல்லா படிக்கணுமா வேண்டாமா? ஒன்றா உட்காந்து படிக்க வச்சுட்டாங்க. நல்லா படிக்கிறது யார் படிக்கணும், யார் படிக்கணும்? ஒன்றாக நன்றாக படிக்கணும். எதுக்கு படிக்கணும், எதுக்கு படிக்கணும்? அன்பாக இருக்கிறதுக்கு படிக்கணும். இப்போ நான் இப்போ என் நானே பார்த்தீங்கன்னா கூட நான் வந்து 20-30 செயற்கைக்கோளுக்கு மேலே பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் எதுவும் கூட உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் கூட உங்களுக்கு தெரியாது இல்லையா. சந்திரயானா தெரியுது, மங்கள் யானா தெரியுது. அது மாதிரி நிறைய பேர்த்த அதாவது திறமையானவர்களை உள்ளே இஸ்ரோ கொண்டு வரணும் அப்படின்னா இது மாதிரி நிலவு பயணங்க மாதிரி ஒன்று பண்ணுன்னா நிறைய பேர் திறமையானவங்க வருவாங்க. அதே மாதிரி இஸ்ரோவிலையும் திறமையானவங்களை பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்னா இது மாதிரி பண்ணணும். இப்படி ஒரு 100 காரணம் இருக்குது.